பாக்குறேனா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு விடிஜி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து இந்த நிறைய பேர் இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியாம தள்ளாடிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம், கரெக்ட் தானே? ஓகேவா? வேணா நிறைய பேர் இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட்டே பண்ண முடியலன்னு ஸ்பேம் அடிச்சிட்டு இருந்தீங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. இது நைட்டு கொடுக்குற வாய்ஸ் ஓர், அதனால லைக்கை மட்டும் தட்டி விடுங்கப்பா. பெல் ஐக்கான் முக்கியமா ஆள் கொடுத்துங்க. நாளைக்கும் ரீடம் கோட் இருக்கு, இன்னைக்கும் ரீடம் கோட் இருக்கு, எப்போதுமே ரீடம் கோட் இருக்கு. லைவ்ல கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நம்ம அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா லைவ் போட்டிருந்தோம், இன்றைக்கி நைட்டும் லைவ் இருக்குது. ஓகேவா? எல்லாருமே வந்து கலந்துங்க. அப்புறம் அந்த ரீடம் கோடு வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருக்குமே ஒர்க் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். க்ளைம் பண்ணி எடுத்திருப்பீங்க. எத்தனை பேர் எடுத்தீங்களோ ஹார்ட்டை போட்டுவிடுங்க, எடுக்கலை அப்படின்னா ஒரு கருப்பு ஹார்ட்டை போட்டுவிடுங்க. ஓகேவா? சரி, ஓகே. இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய பேர்லாம் அதை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்களா? ஓகேவா? உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆன்சர் கொடுக்குறேன். நீ இந்த கொடி ஆப்ஷன் கொடுத்தா உங்கள் ஃப்ரெண்டு கூட விளாட்றது நல்லாவே உங்களுக்கு தெரியும். உங்கள் ஃப்ரெண்டு வந்து இன்வைட் பண்ணால் வரைய மாட்டான், அவனை வந்து நான் அன்ஃப்ரெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? இவன் வந்து இந்த இதில் வந்து எனக்கு வேணே வேணாம், வேறு யாரும் நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டை கேம்குள்ளே அன்ஃப்ரெண்ட் பண்ணிவிட்டு அவங்க ஐடியை மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணி திரும்பி நீங்கள் ஃப்ரெண்டர்ஸ் கொடுத்துங்க. ஓகேவா? தப்பே கிடையாது, உங்கள் ஃப்ரெண்டு தானே எங்கேயும் ஓடிட மாட்டான். அன்ஃப்ரெண்ட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இதுலேருந்து பார்ட்னர்லேருந்து வந்து வெளில வந்துடுவாங்க. 100 டைமண்ட் கொடுத்து நீங்கள் ஃப்ரெண்டை மாற்றணும்னு அவசியம் கிடையாது. நானே பார்த்தீங்கன்னா டெடின்னு ஒருத்தர் கூட இருக்கேன், யூடியூபர் தான் அவரும், அவர் கூட ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவரும் நானும் விளாடவே மாட்டோம். அவரும் செம பிஸியில் இருப்பார், நானும் வேறு லெவல் பிஸியில் இருப்பேன். அதனால் ரெண்டு பேருமே ப்ளே பண்ண மாட்டோம். இது வந்து நம்ம ஃப்ரெண்டோட ஐடியில் வந்து நான் வாங்கி விளாண்டுருக்கேன். 218 முடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஆல்மோஸ்ட் 218 முடிச்சிட்டாங்க. ஆனால் லெவல் 2 கூட இன்னும் வரல. என்ன ப்ரோ, 218 முடிச்சிட்டாங்க, 300 தானே ப்ரோ, அப்போனா லெவல் 2லாம் தாண்டி இருக்கணுமே, இந்நேரம் ரூம் கார்டு கிட்டே எடுத்துருக்கணுமே அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. உங்களுக்கு ப்ரூஃபோட காட்டுறேன், வித்து ப்ரூஃபோட காட்டுறேன். நீங்கள் நிறைய சேனலில் வீடியோ பார்த்துருப்பீங்க, எப்படி ஃபாஸ்ட்டாக க்ளைம் பண்ணுறது, எப்படி இதை எடுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் ஒரே வீடியோவில் சிம்பிளாக முடிச்சுட்டு போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் மட்டும் ஃபுல்லாக மட்டும் பாருங்கள். ஓகேவா? இது வந்து 218 நான் கரெக்டாக எப்போ நான் உங்களுக்கு காட்டணும், இதே மேட்சுக்குள்ளே போய் போயை அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் 218. இப்போ போட்ட மேட்ச்சு போயை அடிச்சிருக்கோம், ஆனால் பாயிண்டே ஏறல. இது என்ன ரீசன் அப்படின்னு ஒரு நாளைக்கு லிமிட்டடாக மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும். ஒரு 5 மேட்ச் போட்டு ப்ளே பண்ணிட்டீங்களா, உங்களுக்கான பாயிண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் எத்தனை மேட்ச் போய் அடித்து உருண்டு பிறண்டாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது கூட திரும்பி ஹார்ட்டு கொடுக்க மாட்டோம். அடுத்த நாள் வந்து ப்ளே பண்ணி திரும்பி அதை பாதி முடிக்கணும், அடுத்த நாள் வந்து ப்ளே பண்ணி அடுத்த பாதி முடிக்கணும். இதேமாரி சண்டே வரையும் அவன் இழுத்தடிச்சிருவான். அது வரையும் நீங்கள் ப்ளே பண்ணி தான் அந்த ரூம் கார்டு எல்லாமே எடுக்க முடியும். ஓகேவா? சார்ஜ் 3% வேறு லெவல்னு சொல்லலாம். லைவ் போட்டு அடுத்த நிமிஷமே இந்த வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. மாப்பிள்ள இது வந்து வேஸ்ட்டுரா, டம்மிரா, அது பொறுமையாக தாண்டா எடுக்கணும், வேணா லேட்டாக எடுத்துக்கலாம், இல்லை ரூம் கார்டுக்கு தான் பா நம்ம கீழே க்ளைம் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துங்க. ஓகேவா? அதான் பண்ண முடியும். வேணா வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரே நாள்லலாம் வாங்கவே முடியாது. நிறைய பேர் அதான் நினச்சிக்கிட்டு இருக்கோம், நான் கூட ஆல்மோஸ்ட் அதான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரே நாளில் எடுத்துடலாம், உட்காந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இவங்க மானாங்கனியாக ப்ளே பண்ணியிருக்காங்க. பிடிஜி ப்ரோ நான் விளாண்டேன் அப்படின்றான், என் ஃப்ரெண்டு கேட்டால் அவன் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கலான்னு கேட்டு வாங்கிட்டான். ஐடி பாஸ்வேர்ட் கேட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டான். அவன் ஐடி லாகின் பண்ணி உள்ளே போய் விளாண்டு பார்த்தா பாயிண்ட்ன்றது ஏறவே இல்லை, ஒரு சமயத்தில் அப்படியே இருக்குது. நிறைய பேர் இதனால் டைமண்ட் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணி கூப்பிட்றீங்க, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வேணே வேணான்னு சொல்லலாம். புதுசாக நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டு கிரியேட் பண்ணி விளாண்டா கூட ஜாலியாக எப்போதும் போல் ஒரு டைம் பாஸ்க்கு விளாடுங்க தெரியுமா? அதேமாதிரி 5 மேட்ச் விளாண்டு வெளில போங்க, அந்த பாயிண்ட் ஏறாததுக்கப்புறம் விட்டுருங்க. ஓகேவா? அடுத்த நாள் வந்து ஒரு 5 மேட்ச் விளாடுங்க. இவங்க நோக்கம் வந்து மேட்ச் விளாட வைக்கணும், அதான். ஓகேவா? அதுக்கு டேரெக்டாக விளாண்டா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம்ல, எதுக்கு இந்த ஹார்ட்டு போட்டு விளாட்றாங்கன்னு தெரில. நேற்று பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஃபர் ட்ரிக்கு போட்டிருந்தோம், யார் யாரெல்லாம் பார்க்கலையோ மேலே ஐ பட்டனில் லிங்க்கு தரேன், போய் பார்த்துடுவாங்க, எல்லாருமே பார்த்துடுவாங்க. இது லைவ் போட்டு ரீடம் கோடும் கொடுத்துருந்தோம். நாளைக்கும் இன்றைக்கும் லைவ் இருக்குது, நாளைக்கும் லைவ் இருக்குது. அதேமாரி என்ன எனக்கு ரீடம் கோட் கொடுக்குறானோ எல்லா நாளுமே லைவ் போட்டு ஃபன் பண்ணலான்ட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லாருமே நைட்டு ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு லைவ் போடுவோம், இன்றைக்கும் லைவ் போடுவோம், வாங்க பேசலாம். ஓகேவா? டவுட் இருந்தால் கேளுங்க, கிளியர் பண்ணி விட்றேன். அப்புறம் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க ப்ரோ VIP 14 ஒன்று இருந்தது, அது எங்கே? அதேமாதிரி கேட்டிருந்தீங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேட்ச் மேக்கிங் RFI போடுறேன், மேட்ச் மேக்கிங் RFI இந்தமாரி போடுவேன், இல்லாத ஃபைல் போட மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் கேம்குள்ளே ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா எமௌண்ட்லாம் வச்சு போட்டால் மேட்ச் மேக்கிங் ஆக மாட்டேதில்ல, அதனால தான் வந்து நான் VIP 14 இறக்காமல் இருக்கேன். இல்லை ப்ரோ பரவாயில்ல, நான் ரூம் மேட்ச்சில் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன், கிளாசிக் போய்க்கிறேன், ரேங்க்டு போகலன்னா பரவாயில்ல, எல்லா மேட்சும் விளாண்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுறேன். ஓகேவா? நீங்கள் கமெண்ட் பண்ணுறது #VIP14 கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட் வந்துச்சு, பரவாயில்ல மேட்ச் மேக்கிங் ஆல்ரெடியும் பரவாயில்ல, அந்த ஃபைல் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ஃபைல் வரும். ஓகேவா? இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ், பை பை.